மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 10, 11, 3, 6, 10, 11 உபசயம். இதுலேயே 2, 5, 8 பணபரம். பணபரம் பாக்கிய தன வீடுகள் 2, 9, 11. அப்ப இந்த இடத்துல இந்த 11 கொஞ்சம் ஸ்பெஷல். லாபம், இந்த 11 வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நியூட்ரல் என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட பலனை தர்றதா இருந்தா கூட நல்ல பலனை தரக்கூடியதா சொல்லப்படுது. ஒரு 16 இடம் ஒரு விசேஷம்தான். 11 இடத்தில் முக்கியமாக பாவர்கள் இருந்தால் அவர்கள் நல்லவர்களை தருவார்கள். உண்மை, கேந்திரமும் அல்ல கோணமும் அல்ல, கேந்திர கோணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விதமான மனிதனுடைய உழைப்பின் லாபம். எல்லாரும் உழைக்கிறாங்க, ஒருத்தர் மகா உழைப்பாளியாக இருக்கிறார், ஆனால் அவருக்கு 100 ரூபாய் தான் கிடைக்குது. ஒருவர் புத்திசாலித்தனமாகவோ அல்லது இயல்பாகவோ அல்லது எப்படியோ உழைக்கிறார், ஆனால் அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த உழைப்பை விட அதிகமான கூலி ஆதாயம் கிட்டத்தட்ட ஒரு நிலையில் மிகுந்த அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது 8வது வீடு. மிகுந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய லாப அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த 11வது வீடு. இது 3 மறைவு வீடுகள். அப்ப அந்த மறைவு வீடுகள்ல கேந்திர வீடுகள்னு வருது இல்லையா, 1 கோண வீடுகள்னு முதல்ல வச்சுப்போம். 1, 5, 9 கோணம். இந்த 1, 5, 9 3 கோணம். அதே நேரத்தில் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை. இது கேந்திர வீடு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3, 11 கால புருஷனுக்கு காது போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட காதையும் குறிக்கிற ஒன்று தான், இடது பக்க காது. இடது பக்க காதை குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த 3. வலது பக்க காதை குறிக்கக்கூடிய இடம் அது, இடது பக்க காதை குறிக்கக்கூடிய இடம் அது. இந்த 3க்கும் 11க்கும் இந்த 1, 4, 7, 10 கேந்திர வீடுகள். சதுரம். 1, 5, 9 கோண வீடுகள். கோணம் வந்து பாருங்க, 1, 4, 7, 10 கேந்திர வீடுகள், 1, 5, 9 கோண வீடு. அதையும் தாண்டி இருள் அமைப்புகளுக்கு தான் இந்த, அதாவது லக்கண ஒளிபடாத இருள் வீடுகள்னு சொல்லுவேன். லக்கண ஒளிபடாத வீடுகள் 6, 12 வீடுகள். இதை எதுலேயோ கூட விளக்கி இருக்கிறேன். 6, 8, 12 3 கூட கிடையாது. 6, 8, 12 மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் ஏன் 6, 8, 12 மறைவு ஸ்தானம் ஏன்? இந்த லக்னத்துடைய நேர் ஒளி, இந்த லக்னத்தின் நேர் ஒளி 7வது வீட்டில் விழுகிறது. நம்ம நேர பார்க்கிறோம், இப்ப நான் நேர இருக்கிறேன், உங்களை பார்க்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னுடைய பார்வை வராது, விழாது, சரிவர விழாது, விழவே இல்லை. லக்னத்தின் ஒளி நேரே விழக்கூடிய இந்த 7வது வீட்டிற்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய லக்ன ஒளி கிடைக்காத, லக்ன ஒளி விழாத இந்த பாவகங்கள் 6, 8 பாவகங்கள். ஆகவே லாபம், மூத்த சகோதரம் அண்ணனக்கா, மூத்த சகோதரம் இளைய மனைவி, இளைய மனைவினா 2வது மனைவி, இளைய மனைவி அதிர்ஷ்டம், கூடுதல் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லை, கூடுதல் அதிர்ஷ்டம்.
இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது எட்டாவது இடம். என்ற ஸ்தானம் நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி நிவர்த்தி ஸ்தானம் என்னங்க? நிவர்த்தி கடன் நிவர்த்தி, நிவர்த்தி நோய் நிவர்த்தி, எதிரி வழக்கு நிவர்த்தி. அப்ப எதிரி வழக்கு நிவர்த்தினா எதிரி வழக்கு. அப்ப இந்த வழக்கில் வெற்றி இவர் தானே, வழக்கு வெற்றி. லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், கூடுதல் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நிவர்த்தி ஸ்தானம், கடன் நிவர்த்தி என்பது இதுதான். கடன் தீருதல், நோய் தீருதல், எதிரி வழக்கு. அது அப்படியே எழுதிடுறேன். கடன் தீருதல், கடன் தீர்வு. எப்ப எனக்கு கடன் அடையும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா உடனே பதினொன்றாம் பாவத்துக்கு வந்துடணும். இதுல ரெண்டு விதமா சொல்றேன். மூணாம் பாவத்துக்கு அந்த தொடர்பு உண்டு. எட்டில் வந்த கடன், எட்டில் வந்த நோய், எட்டில் வந்த வம்பு, எட்டால் வந்த வழக்கு, மூன்றால் தீரும். ஆறாம் பாவகத்தால் வந்த, ஆறாம் பாவத்தில் இதெல்லாம் விளக்கி இருக்கிறேன், மறுபடியும் இங்கே பதினொன்றாம் பாவத்துக்கு வரேன். ஆறாம் பாவகத்தால் வந்த வம்பு, ஆறாம் பாவகத்தால் வந்த வழக்கு, ஆறாம் பாவகத்தால் வந்த நோய் கடன், பதினாறாம் பாவகத்தால் தீரும். கடன் தீர் தீருதல், நோய் தீர்வு, வழக்கு வெற்றி. ஆக குரு தங்கம், வட்டி சீட்டு வங்கி. சனிக்கு 1000 போட்டுக்கங்க. தங்கம் வட்டி சீட்டு வங்கி சொல்லி கொடுத்தல் குரு வாத்தியார். வாத்தியார் ஆன்மீகம், புரோகிதம் அர்ச்சகர், ஆன்மீகம் புரோகிதம் மஞ்சள். ஆல் இஸ் குட், ஆல் குட், இவ்வளவுதான். நல்ல நெறி நல்ல நடத்தை. அப்போ லக்னத்தில் குரு இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார். இரண்டில் குரு, பதினொன்றுக்குடையவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். அற்புதம். ஆனாலும் அங்கே நான் வந்து அவருக்கு இந்த மார்க் கொடுக்கல, மூணு மார்க் கொடுக்கல, மூணு டிக்கு கொடுக்கல. அதே நேரம் பதினொன்றுக்குடையவர் மூன்றில் இரு, இங்கே மூன்றில் உச்சமாகிறார். தன்னுடைய எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து பதினொன்றாம் வீட்டை வலுப்படுத்துகிறார். ரிஷப லக்னத்திற்கு மூன்றில் உச்சமாவது மிகப்பெரிய அமைப்பு. இங்கேயே நான் அப்படி கொடுத்துருவேன். சிம்மத்தில் அவருக்கு எப்பவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். 2.5 மார்க் இங்கே, 3 90 மார்க் இங்கே, 2.5 மார்க் 2.5 2.5 இங்கே. ஆறில் மறைந்தால், ஆறில் மறைகிறது மட்டும் வேணால் ஒரு டீ கொடுக்கலாம். ஏழில் எட்டில் கூட நல்லதுதான் செய்வார். 9 நீச்சமானாலும் நல்லது செய்வார். 10 ஓகே. 11 3 டீ கொடுக்கலாம். 12 மறைவது ஒரு அப்போ கூட 2 டீ தான். ஆக கன்னி சந்திரன், சந்திரனை மட்டும் ஒளி தத்துவத்தின் அடி அமைப்பில் புரிஞ்சுக்கங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். சந்திரனை மட்டும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் தாயை வெறுக்கக்கூடிய சந்திரன், சந்திரனை மட்டும் ஒளி தத்துவ அடிப்படையில். சந்திரன் நீர், மனம், அம்மா, நூல், நூல் அவரோட தான், பாதி வெள்ளை, தூய வெள்ளை சுத்தனோடது, பாதி வெள்ளை. நீர்னு வந்தாச்சு, நீர்னு வந்தோடனே ஆறு கடல், மீன்கார் மீனவருக்கு கூட அதுதான், ஆறு கடல். மீன் நண்டு கிண்டு தண்ணி இல்லாம என்னென்ன இருக்குமோ அது அவ்வளவு இவர் தான். பால் திரவம் அவ்வளவுதான். காய்கறி அரிசி, காய்கறி பழம் அரிசி எல்லாம் அவரோட தான். அப்ப இவர்
இந்த லாபத்தை இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு சந்திரன் அவருக்கு எங்கேயும் பகை இல்லை. அவரை வந்து ஓரளவுக்கு ஒளி தத்துவமா இருந்து புரிஞ்சுக்கங்க. அமாவாசையத்துல இருந்தா அவர் எங்கேயும் வேணாலும் இருக்கக்கூடாது. அமாவாசையத்துல எங்க இருந்தாலும் இது எல்லாத்தையும் நஷ்டம் கொடுப்பார். சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுடைய அமைப்பு இதுல தான் வருது. சந்திரனை எந்த நிலைமையிலையும் நீங்க ஒளித்தத்துவமா தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கே லக்னத்துல அவருக்கு 70 மார்க் கொடுக்குறேன். அமாவாசையா இருந்தாரு சுத்தம். எங்க இருந்தாலும் சந்திரன் அமாவாசையா இருந்தா இன்னொரு சனி, சனி சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் அங்கே இரண்டு குருக்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கிறார்கள், இரண்டு குரு. அமாவாசையாக இருந்தால் இரண்டு சனி அந்த ஜாதகத்தில் இருக்கு. இவ்வளவுதான் பாபத்துவ சுபத்துவத்துல புரிஞ்சுக்க. சரி, இந்த இடத்துல லாபாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார், நல்லது. ஒளித்திறனோடு இருக்கிறார், கூடுதல் நல்லது, 100%. மூன்றில் நீச்சம், ஒளித்தன்மையோடு புரிஞ்சுக்கலாம். நான்கில் திக்பலம், குருவின் வீடு. ஐந்து, ஆறுல அவர் மறைஞ்சா கூட பரவாயில்லைதான், ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளணும். ஏழு, எட்டில் மறைந்தால் கூட ஒளித்தன்மையோடு. உச்சம் 9:11. பாருங்க, 11:11 2:9 மட்டும் டாப் மார்க் போடணும். 2:9:11 கனெக்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். லாபாதிபதி 2:90 மார்க் போட்டேன், உச்சம் 9:90 மார்க் போட்டேன். இங்கே கூட பரவாயில்லை. Okay. சுக்கிரன் ரெஸ்டாரண்ட், பெண்கள், வீடு, வாகனம், இத்தனை அமைப்புகளையும் லக்னத்துல சுக்கிரன் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பு இல்லை. சூப்பர் தான், தனிச்சிருந்தா சூப்பர். இங்கே இரண்டாம் இடத்துல லாபாதிபதியாக இருப்பது நல்லது. இந்த 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 இடத்துல இரண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியா கொஞ்சம் பலன்களை குறைப்பார். மூணுல இருக்கிறதா மூணு டிக், மூணுல இருக்கிறது மூணு டிக்கு, இது கூட 2.5 டிக்கு. மூணை விட 4 இருக்கிறத விட 3 இருக்கிறது நல்லது. மூணுல இருக்கிறது உபசய ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல 11 இடத்துல முழு பலன்களை முழுமையாக செய்வார். இங்க 2.5 உச்சமாக இருந்தா கூட ஆனா 3 இருக்கிறதா நல்லது. இங்கே 2, இங்கே 1, இங்கேயும் 2, இங்கே கூடவே கூடாத இடம் இருக்கூடாது. சுக்கிரனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் போடுற இடம் இந்த ஒன்று தான். இங்கே பரவாயில்லை, இங்கே கூட பரவாயில்லை. நீச்சமானாலும் 2 டிக்கு, ஆனா இங்கே 1 டிக்கு. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா 1.5 டிக்கு கொடுப்பேன், 9 பாவகம்ன்றதுனால. இங்கே முழுமையாக 3 டிக்கு. இவ்வளவுதாங்க. லக்னத்தில் அவர் 70 மார்க், இரண்டாம் இடத்தில் 70 மார்க், மூன்றாம் இடத்துல 90 மார்க், 75 அல்லது 80 மார்க் உச்சமாக இருந்தவர்களை விட இங்கே மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஐந்தாம் இடம் இயற்கை சுவராகி 70 மார்க். ஆறில் முழுக்க ஆறாம் பாவகத்தை செய்வார், ஆனாலும் தன்னுடைய காரகத்துவங்களை கொடுப்பார் என்பதன் ரீதியில் ஆறாம் இடத்தில் அவர் இருக்கலாம். ஏழாம் இடம் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், 70 மார்க். எட்டு, ஆறுக்குடையவர் எட்டில் இருக்கிறார், ஆகாத சந்திரனின் வீட்டில் இருக்கிறார். சந்திரனின் ஒளித்தன்மையை பொறுத்து சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்து தான் அவர் இங்கே இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. இங்கே 1.5 மார்க், 9 பாவத்தில் இருக்கிறார், 50% நல்ல பலன்களை செய்வார், கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக இருக்கிறார், 10 பாவகம் புதனுடைய வீடு, தனிச்சு நிச்சயமாக இருந்தால் 70 மார்க். பலவீனமாகிறது, சுக்கிரன் பலவீனமாகிறார் ஆறாம் அதிபதி, ஆனாலும் காரணங்களை பாவத்துவமாக இருக்கும்போது இல்லாமல் சுகத்துவமாக இருக்கும்போது செய்வார். 11 பாவகம் 90 மார்க், ஆறுக்கு ஆறில் மறைந்திருக்கிறார், நல்ல பலன்கள். அதே போலவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த இடத்துல வந்து அவர் இருக்கக்கூடாது. ஆறாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் சுக்கரனுடைய வீடு, 40 மார்க் தான் கொடுப்பேன். எட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், 12 இருக்கலாம், 40 மார்க் தான். ஆக